ஹாய் ஹலை ரி ஒன் திஸ் இஸ் ஒயர்லெஸ் கம்யூனிகேஷன் யூனிட் டூ பார்ட் ஒன் இன் டுடேஸ் கிளாஸ் வி ஆர் கோயிங் டு சி த இன்ட்ரொடக்ஷன் ஆஃப் செல்லுலார் கான்செப்டாக செல்லுலார் கான்செப்ட்னால் என்னென்னு பார்க்க போகிறோம் இங்கே செல்னால் என்ன செல் ஷேப் எப்படி சூஸ் பண்ணுறாங்க எதுக்காக நம்ம வந்து ஏரியாவை செல்ஸ் எல்லாம் பிரிக்கணும் இந்த மாதிரி பேசிக் எல்லாமே வந்து நம்ம பார்க்க போகிறோமா இந்த பேசிக் கான்செப்ட்லாம் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் தான் நீங்கள் நம்ம அடுத்த கிளாஸஸ்லலாம் பார்க்க போகிற சேனல் அசைமெண்ட் ஸ்ட்ராட்டஜி ஃப்ரீக்வன்சி ரீயூஸ் இன்டர்ஃபெரன்ஸ் இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஈஸியாக புரியும் ஸோ கான்செப்ட் பேஸ்மெண்ட் வந்து நல்லா ஸ்ட்ராங் பண்ணிக்கங்க ஸோ இந்த வீடியோவை ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஓகேம்மா ஐ சுஷல் எப்பவும் நான் சொல்கிற மாதிரி தான் இஃப் எனி ஒன் இஸ் வாட்சிங் மை வீடியோ ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ப்ளீஸ் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் மை சேனல் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ தட் யூ ஒன்ட் மிஸ் எனி ஆஃப் மை அப்கமிங் வீடியோஸாக நம்ம எப்பவுமே வந்து ஒரு டாபிக் பார்ப்போம் அந்த டாபிக் முடிச்சதுக்கப்புறம் அதோட ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸும் நம்ம சைட் பை சைடு பார்த்துருவோம் ஓகே எப்போவும் படிக்கும்போதும் இதே மெத்தட் ஃபாலோ பண்ணுங்கள் அந்த கான்செப்ட் படிக்கிறீங்கன்னா அது ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸையும் சைட் பை சைட் முடிச்சிடுங்க அதுக்கப்புறம் டோட்டலாக ரிவைஸ் பண்ணும்போது அந்த யூனிட் ஃபுல்லாக நீங்கள் படிக்கும்போது லாஸ்ட்டாக எல்லா ப்ராப்ளம்ஸும் ஃபஸ்ட்லேருந்து ஒன்ஸ் அகெண்ட் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் மறக்கவும் மறக்காது ஓகே நவ் லெட்டர் சி த ஃபஸ்ட் டாபிக் ஆஃப் திஸ் யூனிட் செல்லுலார் கான்செப்டாக எதுக்காக இந்த செல்லுலார் கான்செப்ட் நம்ம புரிஞ்சுக்கலாம் இயர்லியர் டேஸ்ல அதாவது மொபைல் கம்யூனிகேஷன் இன்ட்ரோடியூஸ் பண்ண டைம்ல எல்லார் வீட்லயும் உடனே ஃபோன்ஸ் எல்லாரும் வாங்கிட்டாங்களா ஒரு தெருவுக்கு ஒருத்தர்னு வாங்கினாங்க அதுக்கப்புறம் ஒரு வீட்டுக்கு ஒரு செல்ஃபோனுன்னு வாங்கினாங்க ஓகே அப்போ நம்பர் ஆஃப் யூசர்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருந்தாங்க ஒரு ஏரியாலேயே நம்ம ஃபுல்லாக டோட்டலாக கன்சிடர் பண்ணாலே மேக்ஸிமம் அங்கே எவ்வளோ பேர் இருப்பாங்கன்னா ஒரு த்ரீ ஹண்ட்ரட் டு ஃபோர் ஹண்ட்ரட் மெம்பர்ஸ் தான் மேக்ஸிமமாகவே இருந்தாங்க அந்த இயர்லியஸ் ஸ்டேஜ் அந்த ஃபஸ்ட் ஸ்டேஜில் அவ்வளோ பேர் தான் ரொம்ப லிமிட்டட் தான் இருந்தாங்க அப்போ மொத்தம் அந்த ஏரியாவிலே நானூறு பேர் தான் இருக்காங்கன்னா எனக்கு ஒரு பேஸ் ஸ்டேஷனே போதுமானதாக இருந்தது அந்த என்டையர் ஏரியாவும் கவர் பண்ணுறதுக்கு அந்த பிளே ஸ்டேஷனோட கெப்பாசிட்டி இதுவும் ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் நான் சொல்கிறேன் ஒரு தௌசண்ட் சேனல் சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னு வச்சுக்கலாம் அப்போ அட் அ டைம் இங்கே இருக்க அந்த நானூறு பேரும் வந்து எனக்கு கால் பண்ணால் கூட எனக்கு ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு சேனல் கொடுக்கறதுக்கு போதுமானதாகவே இருந்தது ஏன்னா தௌசண்ட் சேனல்ஸ் இருக்குது எக்ஸ்ட்ராவே இருக்குது எக்ஸ்ட்ரா சிக்ஸ் ஹண்ட்ரட் சேனல்ஸே இருக்குது எனக்கு வந்து இது ஒரு பேஸ் ஸ்டேஷன் என்டையர் ஏரியாவுக்கு ஒரு பேஸ் ஸ்டேஷன் வந்து இஸ் என்ஆஃப் பட் அட் ப்ரெசன்ட் இது பாசிபிளா நமக்கு டிமாண்ட் ஆஃப் சர்வீஸ் மொபைல் சர்வீசஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்குது இப்போ ப்ரஸன்ட் டே டு டே லைஃப்பில் எடுத்துக்கோங்க ஒரு வீட்டில் ஒரு செல்ஃபோனை யூஸ் பண்ணுறோம் ஒரு வீட்டில் நாலு பேர் இருக்காங்கன்னா நாலு பேர் கையிலையும் செல்ஃபோன்ஸ் இருக்குது இது பத்தாததுக்கு ஒரு செல்ஃபோனில் நம்ம டியூஎல் சிம் வர யூஸ் பண்ணிக்கிறோம் கரெக்டாக அப்போது டிமாண்ட் ஆஃப் சர்வீஸ் எக்கச்சக்கமாக இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்குது டபுள் ட்ரிபிள்னு போய் இப்போ ரொம்ப டெய்லியும் வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு டூ தௌசண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கலாம் எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறேன் உங்களுக்கு புரியறது பண்ணுறதுக்காக ஆனால் எனக்கு எவ்வளோ சேனல் தான் இருக்குங்க தௌசண்ட் சேனல்ஸ் மட்டும் தான் இருக்குது ஸோ அட் அ டைம் இந்த டூ தௌசண்ட் மெம்பர்ஸும் கால் பண்ணாங்கன்னா எனக்கு வந்து எல்லாத்துக்கும் சேனல் ப்ரொவைட் பண்ண முடியாது இதை ஈஸியாக உங்களுக்கு என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி சொல்லணுன்னா பேஸ் ஸ்டேஷனை வந்து ஒரு ரூம்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க இந்த பேஸ் ஸ்டேஷனில் இருக்க அந்த சேனல்ஸை வந்து சேருன்னு கன்சிடர் பண்ணிக்குங்க அப்போ அந்த ரூமில் எவ்வளோ சேர் தான் இருக்குது தௌசண்ட் சேர் தான் போட முடியும் இயர்லி டேஸில் நானூறு பேர் தான் இருந்தாங்க ஸோ ஆளுக்கு ஒவ்வொரு சேர்னு கொடுத்தா கூட எனக்கு நிறைய மிச்சம் சேர்ஸ் ஃப்ரீயாக தான் இருந்தது அந்த ரூமில் ஆனால் இப்போ டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகிறனால நம்பர் ஆஃப் பீப்புள்ஸ் டூ தௌசண்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டாங்க அப்போது அந்த டோட்டல் கெப்பாசிட்டி அந்த ரூமில் இருக்கிறதே தௌசண்ட் சேர்ஸ் தான் அட் அ டைம் இந்த ரெண்டாயிரம் பேரும் அந்த ரூமுக்கு வந்துட்டாங்கன்னா என்னால் அக்காமடேட் பண்ண முடியுமா ஆளுக்கு ஒவ்வொரு சேனல் தான் கொடுக்க முடியும் ஒரு சேர் ஒருத்தருக்கு தானே கொடுக்க முடியும் ஒரு சேரில் என் ரெண்டு பேர் உட்காருங்கன்னு சொல்லி கொடுக்க முடியுமா முடியாது அப்போ ஒரு சேர் ஒருத்தருக்குன்னு கொடுத்தா கூட தௌசண்ட் பேருக்கு தான் என்னால் ப்ரொவைட் பண்ண முடியும் ரிமைனிங் தௌசண்ட் பேருக்கு என்னால் சேனல் ப்ரொவைட் பண்ண முடியாது இந்த ரூமு பேஸ் ஸ்டேஷன் வந்து ரூம்னு சொன்னது சேனல்ஸ் வந்து சேருன்னு கன்சிடர் பண்ணுங்கன்னு சொன்னது இதெல்லாம் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்காக மட்டும் தான் நான் சொன்னேன் இதை வந்து நீங்க எக்ஸாமில் போய் ஸ்டோரிஸா எழுதி வச்சுடாதீங்க கரெக்ஷன் பண்ற நாங்க ரொம்ப பாவோம் ஓகே ஜஸ்ட் ஃபார் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங் ஓகே ஸோ இப்போ வாங்க இந்த ட்ராபேக்ஸ்லாம் பார்த்தோம் இல்லையா டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகிறனால இப்போ எனக்கு வந்து சேனல் கம்மியாக இருக்குது ஸோ இதெல்லாம் ஓவர் கம் பண்ணுறதுக்காக இன்ட்ரொடியூஸ் பண்ண கான்செப்ட் தான் செல்லுலார் கான்செப்ட் ஒரு பேஸ் ஸ்டேஷன் மட்டும் யூஸ் பண்ணால் எனக்கு கெப்பாசிட்டி அவ்வளோதான் இருக்குது அப்போ நான் பேஸ் ஸ்டேஷன் நம்பர் ஆஃப் பேஸ் ஸ்டேஷன்ஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் இல்லையா நம்பர் ஆஃப் பேஸ் ஸ்டேஷன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணும்போது எனக்கு கெப்பாசிட்டியும் இன்க்ரீஸ் ஆகும் ஸோ மேஜர் டெக்னாலஜிஸ் எதுவுமே நான் யூஸ் பண்ணாமல் நான் ஒரு ஏரியாவில் இருக்க கெப்பாசிட்டி அந்த சிஸ்டமோட கெப்பாசிட்டியை வந்து நான் இன்க்ரீஸ் பண்ண போகிறேன் அந்த கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நான் யூஸ் யூஸ் பண்ண கான்செப்ட் தான் என்னன்னா செல்லுலார் கான்செப்ட் எதுக்காக இந்த செல்லுலார் கான்செப்ட் யூஸ் பண்ணுறோன்னு புரியுதா டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகுது ஸோ என்னோட கெப்பாசிட்டி ஆஃப் த சிஸ்டமும் இன்க்ரீஸ் ஆகணும் கெப்பாசிட்டி ஆஃப் த சிஸ்டம் இன்க்ரீஸ் பண்றதுக்காக மட்டும் இன்ட்ரடியூஸ் பண்ண கான்செப்ட் தான் செல்லுலார் கான்செப்ட் ஓகே கிளியர் பிஃபோர் சீயிங் த ஃபங்க்ஷன் ஆஃப் செல்லுலார் கான்செப்ட் லெட் அஸ் சி சம் டெஃபினிஷன்ஸ் ஆஃப் அ சேனல் ஃப்ரீக்வன்சி பேண்ட் அண்ட் ஸ்பெக்ட்ரம் ஸ்பெக்ட்ரம்னா என்ன ஃப்ரீக்வன்சி பேண்ட்னா என்ன சேனல்னா என்னங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் சேனல்ங்கிறது ஒரு டிரான்ஸ்மீட்டருக்கும் ரிசீவருக்கும் நடுவில் எஸ்டாப்ளிஷ் ஆகுதுலையா ஒரு பார்த்து அதை தான் நம்ம சேனல்னு சொல்லுவோம் அந்த தான் வந்து ட்ரான்ஸ்மீட்டரும் ரிசீவரும் பேசிகிட்டு இருப்பாங்க ஓகே இந்த சேனல் எப்போவும் வந்து டுயூயல் பார்த்தா தான் இருக்கும் ரெண்டு பேரும் பேசிக்கலாம் இல்லையா இப்போ நீங்கள் ஒருத்தருக்கு கால் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்களும் அந்த ஃபோனில் பேசுவீங்க அந்த ஆப்போசிட் சைடில் இருக்கவங்களும் பேசிப்பாங்க ரெண்டு சைடுமே வந்து சிக்னலில் ட்ரான்ஸ்மிட்டும் பண்ண முடியும் ரிசீவும் பண்ண முடியும் ஸோ இது வந்து எப்பவும் டுயல் பார்த்தா தான் இருக்கும் சேனல்னால் இட் இஸ் ஆல்வேஸ் டுயல் பார்த்து டியூப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே என் நம்பர் ஆஃப் சேனல்ஸ் ஆர் டுகெதர் கால்டர்ஸ் ஃப்ரீக்வன்சி பேண்ட் ஓகேவாமா இந்த மாதிரி ஃப்ரீக்வன்சி பேண்ட் எல்லாம் சேர்ந்தது என்னன்னு சொல்லுவோம்னா ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு சொல்லுவோம் ஸ்பெக்ட்ரம் நம்ம ஆல்ரெடி கேள்விப்பட்டிருப்போம் டூ ஜி ஸ்பெக்ட்ரம் த்ரீ ஜி ஸ்பெக்ட்ரம் ஃபோர் ஜி இப்போ ஃபைவ் எல்லாம் வந்துட்டுருக்கு ஓகே ஸோ இந்த இப்போ நான் ஒரு கொஸ்டின் கேட்குறேன் இந்த ஸ்பெக்ட்ரம் வந்து லிமிட்டடா இல்லை அன்லிமிட்டடா ஸ்பெக்ட்ரம் இஸ் லிமிட்டெட் வெரி குட் ஏன்னு சொல்கிறேன்னு கேட்டுக்கங்க ஏன் இதை லிமிட்னு சொல்கிறாங்கன்னா ஒரு பர்டிகுலர் ரேஞ்ச் ஆஃப் ஃப்ரீக்வன்சியில் மட்டும் தான் நம்ம மொபைல் கம்யூனிகேஷன் ஆகட்டும் இல்லை ரேடியோ ஆர் சேட்டலைட் கம்யூனிகேஷன் எதுனாலும் நம்ம வந்து ஒரு ச பர்ட்டிகுலர் ரேஞ்ச் ஆஃப் ஃப்ரீக்வன்சியில் மட்டும் தான் பர்ஃபார்ம் பண்ண முடியும் இந்த ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் ரொம்ப அதிகமானாலும் அது அல்ட்ரா வயலட் ஸ்பெக்ட்ரம் கீழே போயிடும் அந்த அந்த ஸ்பெக்ட்ரம் நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியாது ரொம்ப கம்மியான இன்ஃப்ராரெட் ரெட் ஐஆருக்கு போயிடும் ஸோ அந்த ஸ்பெக்ட்ரமும் நம்ம யூஸ் பண்ண முடியாது ஸோ ஒரு இந்த ரேஞ்ச்லேருந்து இந்த ரேஞ்ச் ஆஃப் ஃப்ரீக்வன்சிக்குள்ளே மட்டும்தான் உங்களால் கம்யூனிகேஷன்ஸ் வந்து பெர்ஃபார்ம் பண்ண முடியும்னு ஒரு ரேஞ்ச் இருக்குது ஸோ அந்த ரேஞ்ச்குள்ளே இருக்க ஃப்ரீக்வன்சியை மட்டும்தான் நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியும் ஸோ ஸ்பெக்ட்ரம் இஸ் ஆல்வேஸ் ஃபிக்ஸ்டு இட் இஸ் லிமிட்டட் இதில் கிளியர் ஆகிக்குங்கம்மா ஸ்பெக்ட்ரம் இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த செல்லுலார் கான்செப்ட்லாம் யூஸ் பண்ணி நம்ம ஸ்பெக்ட்ரமை இன்க்ரீஸோ இல்லை கம்மியோ பண்ண போகிறது கிடையாது ஓகே கிளியர் இதுக்குள்ள இருக்க சேனலை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா யூட்டிலைஸ் பண்ணிக்க போகிறோம் எப்படி ஒரு ஏரியாவில் நிறைய சேனல்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத தான் நம்ம இப்போ இந்த செல்லுலர் கான்செப்டில் பார்க்க போகிறோம் ஓகேம்மா க்ளியா இன் செல்லுலர் கான்செப்ட் இன் ஆர்டர் டு இன்க்ரீஸ் த கெப்பாசிட்டி த சிங்கிள் ஹை பவர் ட்ரான்ஸ்மீட்டர் இஸ் கோயிங் டு பி ரீப்ளேஸ்டு வித் மெனி லோ பவர் டிரான்ஸ்மீட்டர் இதுதான் செல்லுலர் கான்செப்டில் நம்ம பண்ண போகிறோம் என்ன பண்ண போகிறோம்னா ஒரு ஏரியா இந்த ஏரியாவில் இயர்லி டேஸில் நம்பர் ஆஃப் யூசர்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருந்தாங்க சே ஃபார் எக்ஸாம்பிள் ஃபோர் ஹண்ட்ரட் தான் இருக்கிறாங்க ஸோ இந்த என்டையர் ஏரியாவுக்கும் நான் சேனல் அசைன் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு பேஸ் ஸ்டேஷனே போதுமானதாக இருந்தது ஒரு ஏன்னா ஒரு பேஸ் ஸ்டேஷனோட கெப்பாசிட்டி எவ்வளோ நான் அசியூம் பண்ணிக்கிட்டோம் தௌசண்ட் சேனல்ஸ்ன்னு அசியூம் பண்ணிக்கிட்டோம் அதனால என்ன என்ன ஒரு பேஸ் ஸ்டேஷன் வச்சாலே இந்த என்டையர் ரீஜனும் எனக்கு கவர் ஆச்சு இந்த பேஸ் ஸ்டேஷனோட பவர் எப்படி இருக்கணும் எனக்கு லார்ஜ் ஏரியாவை கவர் பண்ணணும்னா என்னோட ஆண்டனோட பவர் வந்து ஹையாக இருக்கணும் அதனால நம்ம என்ன பண்ணோன்னா ஒரு சிங்கிள் ஹை பவர் டிரான்ஸ்மீட்டர் மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டோம் இயர்லி டேஸில் இப்போ பாருங்கள் இப்போ நமக்கு நம்பர் ஆஃப் யூசர்ஸ் என்ன ஆகுதுன்னா ரொம்ப அதிகமாயிடுறாங்க டூ தௌசண்ட் சே ஃபார் எக்ஸாம்பிள் டூ தௌசண்ட் ஆகிடுது அப்போ ஒரு பேஸ் ஸ்டேஷன் கெப்பாசிட்டியை விட நமக்கு அதிகமாக இங்கே யூசர்ஸ் வந்துட்டாங்க அப்போது என்ன ஆகுது அந்த ஒரு பேஸ் ஸ்டேஷன் மட்டும் வச்சா எனக்கு இவங்க எல்லாத்துக்கும் சேனல் அலக்கேட் பண்ண முடியாது அதனால நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த கொடுத்துருக்க அதே ஏரியா தான் சேம் ஏரியா பட் இந்த இந்த ஏரியாஸ்லாம் நான் என்ன பண்ண போகிறேன்னா ஸ்மால் ஸ்மால் ரீஜியன்ஸாக ஸ்பிளிட் பண்ணிக்கிறேன் ஓகே இப்போ இந்த ஒவ்வொரு ஸ்மால் ஸ்மால் ரீஜியன்ஸாக ஸ்பிளிட் பண்ண ரீஜனுக்கு ஒவ்வொரு ஆண்டை நான் ரீப்ளேஸ் பண்ணுறேன் சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த ஏரியாவை நான் ஒரு த்ரீ ரீஜியன்ஸாக ஸ்பிளிட் பண்ணுறேன் அப்படின்னா இந்த ஒவ்வொரு ரீஜியனுக்கும் நான் ஒரு பேஸ் ஸ்டேஷன் வந்து பிளேஸ் பண்ணுவேன் ஓகே ஸோ இப்போ இங்கே பாருங்கள் டிஸ்டன்ஸ் கம்மியாயிடுச்சு இந்த டிஸ்டன்ஸ் கம்மியானனால எனக்கு பவர் வந்து அங்கே நான் அலகேட் பண்ண மாதிரி ஹை பவர் ஒவ்வொரு ஆண்டனாவுக்கும் நான் கொடுக்கணுமா தேவையில்லை ஏன்னா டிஸ்டன்ஸ் வந்து கம்மி ஸோ டிஸ்டன்ஸ் கம்மியானதுனால நான் பவரை கம்மி பண்ணிக்கலாம் அப்போ லோ பவர் ஆன்டனாஸ் மட்டும் நான் பிளேஸ் பண்ணால் போதும் அங்கே கொடுத்த மாதிரி நான் ஹை பவர் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை ஏன்னா டிஸ்டன்ஸ் இங்கே கம்மியாகிறதுனால பவரும் கம்மி லோ பவர் ஆன்டனாஸ் வச்சா போதும் இப்போ பாருங்க ஒவ்வொரு ஆன்டனாக்கும் மேக்சிமம் எவ்வளோ கெப்பாசிட்டி நான் அசியூம் பண்ணிக்கிட்டோம் தௌசண்ட் அப்போ இங்கே ஒவ்வொன்றுக்கும் தௌசண்ட் 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 அப்போ இங்கே எவ்வளோ ஆயிடுது கெப்பாசிட்டி டோட்டல் கெப்பாசிட்டி த்ரீ தௌசண்ட் சேனல்ஸ் நமக்கு கிடைக்கிது ஓகே கிளியர் அப்போது ஒரு ஏரியாவை நான் ஸ்மால் ஸ்மால் ரீஜன்ஸாக ஒவ்வொரு ரீஜனுக்கும் ஒரு பேஸ் ஸ்டேஷன் அசைன் பண்றது மூலமா என்னோட சேனல் கெப்பாசிட்டி என்ன ஆகுது இன்க்ரீஸ் ஆகுது ஓகே இதுதான் செல்லுலார் கான்செப்ட் லெட் அஸ் சி வாட் இஸ் செல் செல்னா என்னன்னு பார்க்கலாம் செல் இஸ் நத்திங் பட் இயர் ஸ்மால் போர்ஷன் இன் என்டையர் ஏரியா அந்த மொத்த ஏரியாலேயுமே இருக்க ஒரு ஸ்மால் ரீஜியனை தான் என்னன்னு சொல்கிறோன்னா செல் அப்படின்னு சொல்லுவோம் ஒவ்வொரு செல்லுக்குமே நம்ம ஒரு பேஸ் ஸ்டேஷன் வந்து அலோக்கேட் பண்ணியிருப்போம் அதானே ஒரு ஹை பவர் ஆண்டனாவை என்னென்னு ரீப்ளேஸ் பண்ணோம் லோ பவர் ஆன்டனா சார் ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம் அந்த லோ பவர் ஆண்டனா சுற்றி இருக்க அந்த கவரேஜ் ஏரியா தான் என்னென்னு சொல்கிறோன்னா செல் ஓகே இப்போது இதில் நீங்கள் ரொம்ப இம்பார்ட்டண்டாக நோட் பண்ணுறது என்னன்னா ஒரு செல்லுக்கு நம்ம அசைன் பண்ண சேனல்ஸை பக்கத்து செல்லுக்கு அசைன் பண்ணக்கூடாது இப்போ ஃபர்ஸ்ட் செல்லுக்கு வந்து ஒன் டூ தௌசண்ட் சேனல் அசைன் பண்ணியிருக்கீங்கன்னா நெக்ஸ்ட் செல்லுக்கு வந்து நீங்க தௌசண்ட் ஒன்லருந்து டூ தௌசண்ட் சேனல்ஸ் தான் அசைன் பண்ணணும் சேம் சேனல் அசைன் பண்ணால் என்ன ஆகும்னா இன்டெஃபரன்ஸ் நடக்கும் ஏன்னா எல்லாம் பக்கத்தில் பக்கத்தில் இருக்குது இப்போது ஒரு சேனல் செல் ஒன்லேயும் இருக்கு அதே சேனல் செ செல் டூலையும் இருக்குன்னா ரெண்டு இடத்துலையும் ரெண்டு பேரும் வந்து அட் அ டைம் கால் பண்ணுறாங்க அப்போ என்ன ஆகும் போகும் இன்டர்ஃபரன்ஸ் நடக்கும் உங்களுக்கு சிக்னல் வந்து கிளாஷ் ஆகும் இன்டர்ஃபரன்ஸ் நடக்கும் ஓகேவா ஸோ அந்த இன்டர்ஃபரன்ஸ் அவாய்ட் பண்ணுறதுக்காக என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு செல்லுக்கு நீங்கள் அசைன் பண்ண சேனல்ஸை அதோட நெய்பரிங் செல்லுக்கும் நீங்கள் அதே சேனல்ஸ் அசைன் பண்ணக்கூடாது அதுக்கு அடுத்த சேனல்ஸ் தான் நீங்கள் அசைன் பண்ணணும்னு சொல்கிறாங்க ஓகே இது வந்து இம்பார்ட்டன்ட் டூ மார்க்ஸ்மா வாட் இஸ் செல் டிஃபைன் ஃபுட் பிரிண்ட் இதெல்லாம் டூ மார்க்ஸ் அதனால் நோட் பண்ணிக்கோங்க கிளியர் இப்போ செல்லுனா என்னன்னு புரியுதுல்ல அந்த மொத்த ரீஜியனில் இருக்க ஒரு ஸ்மால் போர்ஷன் தான் செல்லு அந்த செல்லுக்கு ஒரு பேஸ் ஸ்டேஷன் இருக்கும் அந்த பேஸ் ஸ்டேஷனுக்கு நம்பர் ஆஃப் ரேடியோ சேனல்ஸ் அசைன் பண்ணியிருப்பாங்க இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு செல்லுக்கு அசைன் பண்ண சேனல்ஸை வந்து நம்ம பக்கத்து செல்லுக்கும் அசைன் பண்ணக்கூடாது அவ்வளோதான் செல் ஓகே ஈஸியாக உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கணுன்னா இப்போ வீடு கெட்டுறோம் இல்லையா வீடு வந்து ஒரு ஏரியான்னு எடுத்துக்கோங்க எதை வச்சு நம்ம வீடு கெட்டுறோம் செங்கல் வச்சு தான் கெட்டுறோம் அந்த செங்கல் தான் செல்லு அந்த செங்கல் எல்லாம் சேர்ந்தாதானே ஒரு வீடு வாங்க ஃபார்ம் ஆகுது அதே மாதிரி தான் இந்த செல்ஸ் எல்லாம் சேர்ந்தால் ஒரு ஏரியா வந்து ஃபார்ம் ஆகும் ஓகே இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகே கிளியர் நெக்ஸ்ட்டு வாட் இஸ் அ ஃபுட் பிரிண்டை ஃபுட் பிரிண்ட்னா என்னென்னு பார்க்கலாம் த ஆக்சுவல் கவரேஜ் ஏரியா ஆஃப் த செல் அந்த செல்லோட பவுண்ட்ரி எது வரைக்கும் ஒரு செல்லோட பவுண்ட்ரி இருக்கோ அதை தான் என்னென்னு சொல்கிறோன்னா ஃபுட் பிரிண்ட் அப்படின்னு சொல்லுவோம் இந்த ஃபூட் பிரிண்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு ரெண்டு மெத்தட் இருக்குது ஒன்று நம்ம ஜென்ரலாக ஃபாலோ பண்ணுற ஃபீல்டு மெஷர்மெண்ட் டெக்னிக் இந்த ஃபீல்டு மெஷர்மெண்ட் டெக்னிக்கில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா பவரை வச்சு நம்ம இந்த பவுண்ட்ரியை வந்து டிஃபைன் பண்ணுவோம் இப்போது சிக்னல் அந்த பேஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் அதிகமாக கிடைக்கும் டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆக பவர் என்ன ஆகிட்டே இருக்கும் கம்மியாகிட்டே வரும் ஒரு பர்டிகுலர் ரேஞ்சில் உங்களுக்கு பவர் வந்து நெக்லிஜிபிள் ஜீரோ ஆகிடும் இல்லையா அப்போ அதுதான் உங்களோட பவுண்ட்ரி ஏன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு சிக்னல் வந்து ரிசீவ் ஆகாது அப்போ அதுதான் உங்களோட பவுண்ட்ரி ஃபுட் பிரிண்ட் ஓகே இது வந்து ஜென்ரலாக நம்ம வந்து கல்குலேட் பண்ணுற ஃபீல்டு மெஷர்மெண்ட் யூஸ் பண்ணி ஃபுட் பிரிண்ட் கேல்குலேட் பண்ணுறது இன்னொன்று வந்து ப்ரொபொகேஷன் ப்ரெடிக்ஷன் மாடல் இது வந்து கேல்குலேஷன் மெத்தடில் வந்து நமக்கு பண்ணுவாங்க சிக்னல் ஸ்ட்ரென்த்து வச்சு கால்குலேட் பண்ணுறது இது ரெண்டுமே நமக்கு சிலபஸில் இல்லை அதனால் டீட்டெயிலாக என்னென்ன மெத்தட் என்னென்ன மாடல்ஸ்லாம் நீங்கள் வந்து ரொம்ப டீட்டெயிலாக நீங்கள் படிக்க வேண்டாம் ஜஸ்ட் ப்ரீஃபாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க அவ்வளோதான் ஃபுட் ப்ரிண்ட் கேல்குலேட் பண்ணுறதுக்கு இந்த ரெண்டு மாடல்ஸ் மட்டும் இருக்குது அது மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஓகே க்ளியர் தட்ஸ் ஆல் அபவுட் செல் அண்ட் ஃபுட் பிரிண்ட் இப்போ நெக்ஸ்ட்டு ஒரு கொஸ்டின் வரலாம் இந்த ஏரியாவை எப்படி வேணாலும் பிரிக்கலாமா என் இஷ்டத்துக்கு நான் எப்படி வேணாலும் பிரிச்சுக்கலாமா ஏரியாவை இப்போ நம்ம முன்னாடி ஒரு எக்ஸாம்பிள் நான் சொன்னேன் இல்லையா அந்த ஒரு ரீஜியன் நான் மூணாக ஸ்பிளிட் பண்ணியிருக்கேன்னு இந்த மாதிரி என் இஷ்டத்துக்கு நான் எப்படி வேணாலும் ஸ்பிளிட் பண்ணலாமான்னு கேட்டால் இப்படி பண்ணக்கூடாது ஏன்னா இது வந்து ஒரு யூனிவர்சல் பேட்டர்ன் வந்து ஃபாலோ பண்ணணும் ஃபோன் பேசுகிறாங்கன்னா உலகத்தில் இருக்கவங்க எல்லாருமே தானே கம்யூனிகேஷன் யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்போ ஒரு ரீஜனுக்கு ஒரு பேட்டர்ன் இன்னொரு ரீஜனுக்கு இன்னொரு பேட்டர்ன் வரும்போது அங்கே கன்ஃபியூஷன்ஸ் அரைஸ் ஆகும் அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணாங்கன்னா ரெகுலராக ஓவரால் த வேர்ல்ட் நமக்கு ஒரு ரெகுலர் பேட்டர்ன் வந்து ஃபாலோ பண்ணணும் செல்லுனா ஒரு ரெகுலர் ஷேப் தான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு டிசைட் பண்ணாங்க ஓகே அனதர் பாயிண்ட் இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்ன ஷேப்பில் வேணாலும் செல் இருக்கக்கூடாது ஒரு யூனிவர்சல் ரெகுலர் ஷேப்பை தான் கண்டிப்பாக எல்லாரும் ஃபாலோ பண்ணணும் ஓகே நெக்ஸ்ட் லெட் அஸ் சி த பேராமீட்டர்ஸ் நீடு டு சூஸ் த ஜாமெட்ரிக் ஷேப் ஆஃப் த செல் ஒரு செல் ஷேப்பை சூஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன பேராமீட்டர்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா த ஷேப் ஷுட் கவர் த என்டையர் ரீசியன் நீங்கள் சூஸ் பண்ணுற செல் ஷேப் வந்து மொத்த ரீஜனும் கவர் பண்ணுற மாதிரி இருக்கணும் எந்த இடத்துலையும் கேப் இருக்கக்கூடாது எந்த இடத்தையும் விட்டுறக்கூடாது அந்த மாதிரி நீங்கள் வந்து ஷேப்பை வந்து சூஸ் பண்ணணும் ரெண்டாவது என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு செல்லும் இன்னொரு செல்லும் ஓவர் லேப் ஆக ஆகக்கூடாது தேர் ஷுட் நாட் பி ஓவர் லேப் தேர்ட் பாயிண்ட் எல்லா செல்லுமே ஈக்குவல் சைஸில் இருக்கணும் ஒரு செல் பெருசா இன்னொரு செல் சின்னதா அந்த எல்லாம் நம்ம வந்து வரையக்கூடாது எல்லா செல்லுமே ஒரு யூனிஃபார்மாக சேம் ஏரியாவில் தான் இருக்கணும் ஃபோர்த்து பாயிண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு செல்லில் ஒரு செல்லுக்குள்ளே சொல்கிறாங்க ஒரு செல்லுக்குள்ள எந்த இடத்துல இருந்தாலும் எனக்கு வந்து சிக்னல் ரிசீவ் ஆகணும் சென்டரில் அந்த செல்லோட சென்டரில் இருந்தாலும் எனக்கு சிக்னல் ரிசீவ் ஆகணும் கார்னர் ஆஃப் த செல்ல போய் இருந்தாலும் எனக்கு சிக்னல் ரிசீவ் ஆகணும் அந்த மாதிரி தான் நம்ம வந்து டிசைன் பண்ணணும் ஓகே தீஸ் ஆர் த ஃபோர் இம்பார்ட்டன்ட் பேராமீட்டர்ஸ் இன் சூஸிங் த செல் ஷேப் ஆஃப்டர் செவரல் எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் ஹவ் கேம் வித் த்ரீ சென்சிபிள் சாய்ஸஸ் என்னென்ன சாய்ஸ் சொல்கிறாங்கன்னா ஸ்கொயர் ஈக்குவல் ஏட்ரல் ட்ரையாங்கில் அண்ட் ஹெக்ஸோன் இது மூணுமே வந்து எல்லா பேராமீட்டர்ஸும் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுது பட் நம்ம ஏதாவது ஒரு ஷேப்பை தான் வந்து யூனிவர்சலாக ஃபாலோ பண்ணணும் அப்போ இது மூணில் எது பெஸ்ட்ன்னு பார்க்குறாங்கன்னா ஹெக்ஸஹோனை சூஸ் பண்ணுறாங்க எதுக்காக ஹெக்ஸஹோனை பெஸ்ட்ன்னு சூஸ் பண்ணுறாங்கன்னா நார்மலாக நம்ம ஆல்ரெடி ஃபஸ்ட் யூனிட்டில் படிச்சிருக்கோம் ஒரு ஆன்டனான்னு எடுத்துக்கிட்டோன்னா அந்த ஆண்டனை என்ன பண்ணுவோம் சிக்னலை எல்லா டேரக்ஷன்லேயும் ட்ரான்ஸ்மிட் பண்ணோன்னு பார்த்தோம் ஏ ட்ரான்ஸ்மீட்டர் வில் பி ட்ரான்ஸ்மிட்டிங் த சிக்னல் இன் ஆல் டைரக்ஷன் பார்த்தோம் அப்போது ஒரு சர்க்கிள் தான் வந்து அதுக்கு க கரெக்டா இருக்கு எல்லா டேரக்ஷன் ஒரு த்ரீ சிக்ஸ்டி டிகிரியில் எல்லாமே கவர் ஆகணும் எந்த நமக்கு சாட்டிஸ்பை ஆகும் ஒரு சர்க்கிள் தான் அப்போ நீங்கள் இங்கே ஒரு கொஸ்டின் கேட்கலாம் அப்போ சர்க்கிளில் வந்து எதுக்கு இந்த மூணு சாய்ஸில் வந்து சர்க்கிள் கொடுக்கல சர்க்கிள் தானே அப்போ பெஸ்ட்டாக இருந்திருக்கணும் அப்படின்னு இப்போ பாருங்கள் சர்க்கிளில் வந்து சூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா நமக்கு ஃபஸ்ட் என்ன கண்டிஷன் சொன்னோம் இட் ஷுட் கவர் ஆல் ஏரியான்னு பார்த்தோம் இப்போ பாருங்கள் சர்க்கிள் வச்சு நான் அந்த ஏரியாவை கவர் பண்ணும்போது இங்கே இந்த இடத்துல இருக்கு இல்லையா இன்டர்லீவிங் பார்ட்ஸ் இங்கே கவர் ஆகுதா இந்த ஏரியாலாம் கவர் ஆகாது அப்போ ஃபஸ்ட்டு பேராமீட்டரே எனக்கு சாய்ஸில் வந்து போயிடுச்சு இப்போது சரி இதை கவர் பண்ணுறதுக்கு நான் என்னொரு சர்க்கிள் போட்டேன்னா அங்கே என்ன ஆகும் ஓவர் ஆகும் அப்போது எனக்கு சர்க்கிள் நான் வந்து சூஸ் பண்ணுறது பெஸ்ட்டு கிடையாது ஓகே இது எல்லா ஏரியாவையும் கவர் பண்ண முடியாது இல்லை நான் அந்த ஏரியாவை நான் ஒரு குட்டி சைஸ் வச்சு கவர் பண்ணிக்கிறேன்னா அது தேர்ட் பாயிண்ட்டில் சொல்லிட்டாங்க எல்லாமே ஈக்குவல் சைஸில் இருக்கணும்னு சொல்லிட்டாங்க அப்போது சர்க்கிள் வந்து இதை பேராமீட்டர்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணலை அதனால தான் சர்க்கிளை வந்து சூஸ் பண்ணலை ஓகே கிளியர்மா எதுக்காக சர்க்கிள் எடுக்கலனா ஆனால் சர்க்கிள் தான் வந்து பெஸ்ட்டு ஏன்னா எல்லா டேரக்ஷனையும் நமக்கு கிடைக்கிறது வந்து த்ரீ சிக்ஸ்டி சர்க்கிளில் தான் வந்து கிடைக்கும் அந்த ஒரு பாயிண்ட் தான் அங்கே இருக்கே தவிர மற்ற எந்த பேராமீட்டர்ஸும் வந்து அங்கே சாட்டிஸ்ஃபை பண்ணலை ஸோ அதனால் நம்ம சர்க்கிள் எடுக்கல அப்போ ஆல்மோஸ்ட் சர்க்கிளை ரிசம்பிள் பண்ணுறது எது இந்த மூணு ஷேப்பில் ஏன்னா இது மூணுமே வந்து எல்லா பெராமீட்டர்ஸும் சாட்டிஸ்ஃபை பண்ணுது அப்போ இது ஆல்மோஸ்ட் ரிசெம்பிளிங் த சர்க்கிள்னா எதை சூஸ் பண்ணுவீங்க பார்த்தாலே சொல்லுங்கள் ஸ்கொயராக ட்ரையாங்களா ஹெக்ஸாகோனா ஹெக்ஸஹோன் ஹெக்ஸஹோன்னா ஆல்மோஸ்ட் ரிசம்பிள்ஸ் த சர்க்கிள் அதனால் எக்ஸாம் வந்து பெஸ்ட் ஷேப்பு அப்படின்னு சூஸ் பண்ணியிருக்காங்க இப்போ யூனிவர்சலாக இதை தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க இது வந்து நீங்கள் கேட்கலாம் எங்கே மேம் இப்போ ரோடு போட்டிருக்காங்கன்னா தெரியும் நம்ம கண்ணுக்கு இப்போ செல் போட்டிருக்காங்கன்னா இது வரைக்கும் தான் செல்லு இதெல்லாம் இதெல்லாம் ஜஸ்ட் அண்ட் இமேஜினரி லைன் ஓகே நம்ம தியர்டிக்கலாக படிக்கிறதுக்கு மட்டும்தான் எங்கே போய் இந்த செல்லு முடியுது காமிங்கன்னெலாம் நீங்கள் போய் கேட்கக்கூடாது ஓகே க்ளியா இது ஒரு எக்ஸாம்பில் கேட்டிருந்தாங்க வாட் ஆர் த அட்வான்டேஜஸ் ஆஃப் சூஸிங் எக்ஸகான் ஜாமென்ட்ரி அப்படின்னு ஓகே நிறைய செல் ஷேப் இருக்குது அதில் எதுக்காக நீங்கள் எக்ஸஹான் ஷேப்பை சூஸ் பண்ணீங்க அதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு சொல்லி இது ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரில் பண்ணிக்கோங்க ஹெக்ஸோஹான் ஹேஸ் லார்ஜ் கவரேஜ் ஏரியா மெத்த ஷேப்போட கம்பேர் பண்ணும்போது ஏரியா வந்து இதில் தான் அதிகமாக இருக்குது ஹெக்ஸோஹானில் தான் அதிகமாக இருக்குது செகண்ட் வந்து என்னென்னா இட் க்ளோஸ்லி ரிசம்பிள்ஸ் த சர்க்கிள் சர்க்குலர் ரேடியேஷன் பேட்டர்ன் வந்து நமக்கு ஹெக்ஸோஹானுக்கு அப்ராக்சிமேட்லி கிடைக்குது அப்போ அதனால் நம்ம சென்டரில் ஒரு பேஸ் ஸ்டேஷன் வச்சாலே போதும் எல்லா இடத்துலையும் நமக்கு ஈவனாக சிக்னல்ஸ் வந்து ட்ரான்ஸ்மிட் பண்ண முடியும் அண்ட் கவரேஜ் ஏரியா அதிகமாக இருக்கனால நம்ம ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சொன்ன மாதிரி இதுக்கு ஃபியூ செல்ஸே நமக்கு போதும் அந்த என்டைய ரீஜியன்ஸையும் நம்ம கவர் பண்ணுறதுக்கு எந்த கேப்பும் இல்லாமல் நம்ம கவர் பண்ணிடலாம் தீஸ் ஆர் த த்ரீ மெயின் ரீசன்ஸ் வை வி ஆர் choosing த எக்ஸோஹான் அஸ் a செல் ஜாமெண்ட்ரி ஓகே என்ன ஒரு இந்த ஏரியாலேருந்து கேட்டிருந்தாங்கம்மா ஹவு மணி ஆண்டனாஸ் ஆர் ரெக்வயர்ட் டூ கவர் அ சிங்கிள் ஹெக்ஸஹான் செல்லுன்னு கேட்டிருந்தாங்க நிறைய பேர் என்ன எழுதியிருந்தாங்கன்னா ஒரு சிங்கிள் ஆண்டனா மட்டும் போதும்னு எழுதியிருந்தாங்க பட் இதுக்கு இன்னொரு ஆப்ஷனும் இருக்கு ஆம்னி டைரக்ஷனல் ஆன்டனாவாக இருந்தால் தான் ஒரு ஆண்டனா நமக்கு போதும் ஏன்னா ஆம்னி டைரக்ஷனல் ஆன்டனானா எல்லா டேரக்ஷனலையும் கவர் ஆகும் த்ரீ சிக்ஸ்டி டிகிரியும் கவர் ஆகும் அப்போ ஆம்னி டேரெக்ஷனல் ஆன்டனாவை நீங்கள் சென்டர் ஆஃப் த செல்லில் பிளேஸ் பண்ணணும் சென்டர் ஆஃப் த செல்லில் பிளேஸ் பண்ணிங்கன்னா ஃபுல் ஏரியாவையும் கவர் ஆகிடும் ஆம்னி டேரக்ஷனல்னா ஒரு ஆண்டனா போதும் அதே ட செக்டார் ஆன்டனா ஆர் டேரக்ஷனல் ஆண்டனா யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு த்ரீ ஆண்டனா வேணும் ஒரு ஹெக்ஸாக நான் கவர் பண்ணுறதுக்கு டைரக்ஷனல் ஆண்ட்ட யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு த்ரீ ஆண்டனாஸ் வேணும் ஓகேவா இப்போ பாருங்கள் இதுதான் செல்லு இப்போ எனக்கு த்ரீ ஆண்டனாஸ் இந்த கார்னரில் நான் பிளேஸ் பண்ணாதான் டேரெக்ஷனில் பிளேஸ் பண்ணாதான் எனக்கு ஃபுல் ஏரியாவும் கவர் ஆகும் ஓகே ஸோ இந்த டாப்பிக்கில் நீங்கள் என்னென்ன கொஸ்டின்ஸ் இம்பார்ட்டண்ட்டாக பார்க்கணுன்னா செல்லுலார் கான்செப்ட் எதுக்காக போகிறோம் செல்னா என்ன ஃபுட் பிரிண்ட்னா என்ன என்ன டெக்னாலஜிஸ் யூஸ் பண்ணி நம்ம ஃபுட் பிரிண்ட டிட்டர்மைன் பண்றோம் என்னென்ன செல் ஷேப்ஸ் இருக்கு செல் ஷேப் பெராமீட்டர்ஸ் ரெக்வைட் டு சூஸ் த செல் ஷேப் அட்வான்டேஜ் ஆஃப் சூஸிங் த ஹெக்ஸாஹான் அப்புறம் எவ்வளோ ஆண்டானா யூஸ் யூஸ் பண்ணி நீங்கள் கவர் பண்ணலாம் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் இதுலேருந்து கேட்க முடியும் இது டூ மார்க்ஸ் தான் எல்லாமே மோஸ்ட்டாக டூ மார்க்ஸில் தான் இதெல்லாம் கேட்பாங்க ஓகே தட்ஸ் ஆல் ஃபார் டு டேஸ் கிளாஸ் நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக் ஃப்ரீக்வன்சி ரீஸ்னால் என்ன அப்படிங்கிற கான்செப்ட் வச்சு நம்ம பார்க்கலாம் ஓகே இன்றைக்கி நம்ம பார்த்த டாப்பிக்கில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா ப்ளீஸ் லீவ் இன் இந்த கமெண்ட் பாக்ஸ் ஐ வில் பி ரிப்ளைங் டு கமெண்ட்ஸ் ஓகேம்மா தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ சி யூ ஆல் இன் நெக்ஸ்ட் கிளாஸ் தேங்க் யூ பாய்